நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருகன்குளம் காட்டு ராமர் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிற காட்டு ராமர் திருக்கோவில். ராவணன் சீதையை கடத்தி செல்லும் போது அவனை தடுத்து போராடிய ஜடாயுவின் இறகுகளை வெட்டப்பட்டு குற்றுயிராக கிடந்த ஜடாயு ராமனை தரிசித்து விவரம் சொன்ன பிறகு மோட்சகதி அடைந்தார். அவருக்கு ஸ்ரீராமன் மோட்சம் அளித்த இடமாக பல திருத்தலங்கள் கருதப்படுகின்றன. அவற்றில் இந்த தலமும் ஒன்று. அப்படி ஸ்ரீராமனை தரிசித்த ஜடாயு அவருடைய மனக்கோலத்தை தனக்கு காட்டும்படி வேண்ட சீதாதேவி சமேதராக ஜடாயுவுக்கு மனக்கோலத்தை காட்டி அருளியதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு மிக்க காட்டு ராமர் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ராமருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு பக்தர்கள் கலந்து கொண்டு ராமரை தரிசனம் செய்தனர். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள காட்டுராம திருக்கோயில் இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை. நாங்கள் கொரோனா காரணமாக நாங்கள் வந்து கொரோனா விதிகளின்படி நாங்கள் வெளியிலேருந்தே சேவிச்சுட்டு போயிட்டுருக்கோம். சீக்கிரம் அந்த கொரோனாலாம் போய் நீங்கள் தான் வழிகாட்டணும்னு ராமா என்று கூறி நாங்கள் போயிட்டுருக்கோம். சீக்கிரம் அதெல்லாம் சரியாகணும். என் பேர் பானு.